கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்காக, எனக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த நாள். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பிறப்பு, the event is very very important. ஹல்லேலூயா. ஆம், உனக்காய் எனக்காய் பிறந்தார், கொடுக்கப்பட்டார். ஏன் கொடுக்கப்பட்டார்? உன்னை என் விடுதலையாக்கத்தான். ஓ பிரைஸ் லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எஸ், உனக்காக எனக்காக நமக்காய் கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். ஐ யூ ரெடி டு செலிப்ரேட்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பின் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அன்றைக்கு மரியாளிடத்திலே வார்த்தை வந்தது, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாதே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசுவின் நாமத்திலே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுவோமா? மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்தாரே. ஆமென். மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்தாரே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தா. மமரி பாலனாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, இலங்கை சேர்ந்த எல்லாருமே, தம்பி பாஸ்டர் சாலமன் இந்த பாடல் எழுதியிருக்கிறார். கர்த்தர் இந்த பாடலை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா. நாமும் அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, பிறந்தாரே. Can you try? தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, ஏசு பிறந்தார். யாவரும் சேர்ந்து ஆமே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினை கையிலே. மமரி பாலனாக பூமியிலே சமாதானமும் மனுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாயா? அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்ததின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. பகையிலும் சுவரை உடைத்து இரு திறத்தாரை ஒன்றாக்கும்படியாய் இந்த உலகத்துக்குள்ள வந்தார். ஹல்லேலூயா. அவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியும் புத்திர சுவிகாரத்தை கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் தேடி வந்தார். கலங்காதே, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென்.
பூமியின் சமாதானம் மானுடமேல் பிரியமும் மகிழ்ந்து கனி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம் மானுடமேல் பிரியமும் மகிழ்ந்து கனி கூர்ந்திட பாலனாக அவன் இம்மானுவேலன் பிறந்தார். இரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்கர் உரைத்த வார்த்தையின்படியே ஓ நிறைவேறப்பட்ட ஆண்டு பிறப்புக்காக நன்றி செலுத்தும் ஆமென். Glory to God, hallelujah. வாழ்க்கையில என்ன ஆண்டவர் தீர்க்க தரிசனமும் உரைத்தாரோ அது அப்படியே நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அத்தனை நிறைவேறினாலுமா அந்த வார்த்தைகள் பொய் சொல்லாது. ஹாலலூயா. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, தேவ பிள்ளையே. கர்த்தரின் வாழ்க்கையில உரைத்த வார்த்தை நிறைவேறும். ஆமென். பாடுவோமா. இம்மானுவேலன் பிறந்தா ரட்சகரை சுதித்தா தீர்க்கர் வாக்குரைவர் வாக்கை நிறைவேற்றினார். ஆமென். இம்மானுவேலன் பிறந்தா ரட்சகரை சுதித்தா தீர்க்கர் வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை எல்லாம்
திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு துதி பலிகளை செலுத்தினார்கள், ஓ வெகுமதிகளை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் அவருக்கு செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நான் பாடும் போது என் உதடுகளும், நீர் மீட்டுக் கொண்டேன் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை நடத்தினார், இந்த வருஷம் முழுதுமாய் நம்மை நடத்தினார். இந்த கொரோனாவினுடைய பாதிப்பினாலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், ஆனாலும் நம்ம கைவிடவில்லையே. கடந்த நாட்கள்லாம் தாங்கின அவரை துதிக்கலாம், அவருடைய பிறப்புக்காக நன்றி செலுத்துக்கலாம், புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துவோம். எந்த நூலும் உமை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே, உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை, இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே உமக்குத்தான். Can we sing? Pastor Regan அவருடைய பாடல் இது. யாவரும் இணைந்து கைகளை தட்டி பாடும். ஆமென். இருக்கும் இடங்களில் முடிதா எழுமி நின்று. ஆமென். கைகளை தட்டி. Praise the Lord. உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். என் தகப்பனே, உம் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை, என் தகப்பனே, உம் தயவினால் உமக்கு தாமே. இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு தாமே. என் உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். என் உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். கரங்களை தட்டுவோம். ஆமென். செஞ்சில் இருந்து என்னை தூக்கி நீர் ஆண்டவரே, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி நீர், என் புலம்பலை நீர் மாற்றி நீர், துதியினால் நீ நிரப்பி நீர். ஆமென். ஆண்டவரின் புலம்பலை ஆனந்த கிளிப்பாய் மாறச் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லு போகாதீங்க. ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு முடிவு வரும். ஹல்லேலூயா. நீ துக்கத்தை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகளே மகளே நிச்சயமாய் மகிழ்ச்சியாக்குவார். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மற்றவங்களா செய்கிறாரு. என் குடும்பத்துல என் பிள்ளைங்களுக்கு செயலை யோசித்து இருக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வேலையும் நேரமும் வரும் பொழுது அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. சொந்து போகாமல் பாருவோமா. செட்டிலிருந்து என்னை தூக்கினே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினே. செட்டிலிருந்து என்னை தூக்கினே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினே. என் புலம்பலை நீ மாற்றி நீரும் துதியினால் என்னை நிரப்பினே. என் புலம்பலை நீ மாற்றி நீரும் துதியினால் என்னை நிரப்பினே. இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்குத்தான். என் இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு. நன்றி உள்ளத்தோடு எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். எந்த உள்ளம் உம்மை பாடிடும், நன்றியோடு தினம் போற்றிடும். எல்லாரும் நன்றி என்று சொல்லலாமா? விசேஷமா இந்த 2020 எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டோம், ஆறுகளையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டோம், வேதனையை கடந்து வந்துட்டோம், தனிமையை கடந்து வந்துட்டோம். அநேக நேரத்தில் நமக்கு உண்ண உணவு கூட கிடைக்குமா என்ற நிலைமை. அநேக மக்களுக்கு சம்பளம் போனது, வேலை போனது, பஞ்சாக்குறை, சரீரத்தில் வேதனைகள், ஓ எத்தனையோ தனிமாய். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட கிருபை நம்மை தாங்கியதே, கிருபை நம்மை தாங்கியதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிச்சான். கிருபையை விளக்காமல் பாதுகாத்தாரே. ஜீவன் தந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லலாமா? அவருடைய அன்புக்காக நன்றி.
நன்றி நன்றி என்றன் இயேசுவே உந்த நன்று என்றும் போ சொல்லுங்க நன்றி நன்றி என்றன் இயேசுவே உந்த நன்று என்றும் போதுமே என் தேவனே என் ஜீவனே உம் நாமமே என் கீதமே என் தேவனே என் ஜீவனே உம் நாமமே என் கீதமே இதயம் நிறைந்த ஆராதனை என் இயேசுவே ஹல்லேலூயா இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே சொல்லுங்க இதயம் நிறைந்த எல்லாம் சொல்லுங்க இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு எந்தனுள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு தீனம் போற்றிடும் எந்தனுள்ளம் உம்மை பாடிடும் நன்றியோடு என் தகப்பனே என் தகப்பனே உன் தயவினால் தாங்கி நீர் என் வாழ்வினை என் தகப்பனே தாங்கினீர் என் வாழ்வினை இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு ஹல்லேலூயா இதயம் நிறைந்த ஆராதனை இயேசுவே உமக்கு ஆமென் ஹல்லேலூயா Glory to God ஹல்லேலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே யார் நம்மை விட்டு விலகினாலும் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா இம்மட்டும் நமக்கு உதவி செய்தாரே நடத்தினாரே இன்னமும் நடத்துவார் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு Matthew 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும் நம்மளோடு கர்த்தர் இருக்கிறாருங்க ஹல்லேலூயா உலக பிரகாரமான தாய் தகப்பன் நண்பர்கள் சிநேகிதர்கள் உறவுகள் எல்லாம் கடந்து போகலாம் ஆனா தேவன் நம்மோடு கூட கடைசி பரி உலகத்தின் கடைசி பரிந்தும் சதா காலோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார் ஆகினாலே தனிமையா இருக்கிறீங்களா நான் ஏன் வாழணும்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா ஏன் இந்த வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை இப்படியே வாழ்க்கை இருக்குமா இல்லை God will bring a change in your life. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுவார் உன் வாழ்க்கையின் சாபத்தை மாற்றுவார் இந்த இம்மானுவேல் கூட இருந்து அதிசயத்தை செய்வார் அவர் இல்லைன்னா தான் பிரச்சனை அவர் இல்லைன்னா தான் பிரச்சனை அவர் கூட இருந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் வாழ்க்கையின் படகில வாழ்க்கையின் பிரயாணத்துல அவர் இருக்கும் பொழுது காற்று வந்தானே கடல் கொந்தளித்தானே கவலையே இல்லை இறையாதே என்று சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் பரலோகமா ஹல்லேலூயா ஆமென் எழும்பி நின்று ஆமென் முடிந்தா கொஞ்சம் செய்கையோடு கூட கொஞ்சம் கரங்களை தட்டி ஆமென் கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோமே ஹல்லேலூயா ஆமென் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜெபித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பார் 2 3 4 பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜெபித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பார் 2 3 4 இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே
நன்மை தரும் தரப்பனவே சோர்ந்து போகாமல் பாடுவோமா? நிச்சயமாய் உடிவு உண்டு, அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா! மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மேடுகள் உண்டு, பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய், நீ தாண்டிடுவாய். ஏன் தெரியுமா? மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே. ஆமென். ஒன்னு மிதிப்ப இல்ல தாண்டுவே. உங்க பக்கத்துல யாரா இருந்தா அவளை பார்த்து சொல்லுங்க, ஒன்னு மிதிப்ப தடை இல்ல தாண்டுவே. ஏதோ ஒண்ணு நடக்கும். உனக்கு முன்ன எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். சொர்ந்து போகாதீங்க. உங்க காரியம் இன்னும் அப்படியே இருக்கு. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, பாடும்போது நல்லா இருக்கு பிரதர், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும், எப்பொழுது காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும்? நிச்சயமாய் சங்கீதக்காரன் ஜெபித்தானே, கர்த்தாவே ரட்சியும், ரட்சியும் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி, Lord give me success in my life. ஆம், இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஜெயத்துக்காக, உன் பிள்ளைகளின் ஜெயத்துக்காக, உன் எதிர்காலத்துக்காக நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையே, உன் காரியம்
காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்துவார், உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? உலகத்தின் பல இடங்களிலே, தமிழ் திருச்சபைகளிலே இந்த பாடலை பாடி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் கூட we want to bless you with this song. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அவங்களை bless பண்ணலாமே. உங்கள் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பாடுவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். யாரும் செயல்படுமா? உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். அவ்வளவுதான் சொல்லுவோமா? உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் சொல்லுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஆமே. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். கரங்கள் தட்டுவாமே. உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கிறார், உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம்மை மகிமையா நிரப்புவார். ஹல்லேலூயா. உன் கண்களின் கண்ணீரை மற்றவர்கள் காண முடியாமல் இருக்கலாம் தேவ பிள்ளையே, ஆனால் உன் கண் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். பேர்சபா வனாந்திரத்திலே ஆகாரின் கண்ணீரை கண்டவர் ஹல்லேலூயா. ஆலயத்திலே அன்னால் அழுத பொழுது அவள் கண்ணீரை கண்ட ஆண்டவர். எசேக்கியா செவிற்புறமாய் திரும்பி கண்ணீர் வடித்ததை கண்ட ஆண்டவர். இவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தாரே. உன் கண்ணீரை காண்கிறவனோடு இருக்கிறார், சோர்ந்து போகாதே. உன் கண்ணீர் எல்லாம் துருத்தில் இருக்கிறது, அவைகள் கணக்கில் இருக்கிறது. ஏற்ற பலனை ஏற்ற பலனிலே கர்த்த செய்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் கண்ணீரை தூடை தீரும் கர்த்த உனக்குள் வசிக்கின்ற, உன் கண்ணீரை தூடை தீரும் கர்த்த உனக்குள் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்புவார், மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்தார். ப்ரொஃபெட்டிக்கல் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டுவோம். ஆமென். Hallelujah. Praise the Lord. Jesus. உன் ஜெபத்தினை தொடர்ந்து மகளே, ஜெபத்தால் ஜெயமே. Hallelujah. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை அனைத்தையும் தேவன் நொறுக்கி போடுவார். ஆமென். உனக்கு முன்பாக பிரயாணத்திலே அநேக மேடுகள் பள்ளங்கள்லாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாதைகளை உயர்த்துவேன், தடைகளை உடைப்பேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். உன் ஜெபத்தில் சோர்ந்து போகாதே. You've been praying, you've been praying. ஆனா எதுவும் அசைக்கப்படல, இன்னும் எதுவும் கிடைக்கல. எல்லாம் பிரச்சனை பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாது, பின்னிட்டு போகாதே. அற்புதம் உன் வாசல் பாதத்தில் வந்திருக்கு. ஹல்லேலூயா. உன் வாசல் படியில காத்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய அதிசயத்தை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. Continue your prayer, my brother. Oh. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. சொல்லுவோம். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்குமாமே. உன் காரியம்
காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வாமன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு உன்னோடு இருக்கின்றார் உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார் யாவரும் சேர்ந்தாமன் என் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும் என் காரியம் வாய்க்கும் கர்த்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார் His name is Jesus. Hallelujah. அவர் இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருந்த அந்த காரியத்தை உன் மகளுடைய திருமணமாக இருக்கலாம் உன் மகனுடைய வேலை காரியமாக இருக்கலாம் நீண்ட நாள் இருக்கிற ஒரு கோர்ட் கேஸாக இருக்கலாம் ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்த ஒரு சூழ்நிலை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில கசப்புகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஓ மாராவின் கசப்பை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் அந்த இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார் அவரை பார்த்து சொல்லி name is Jesus oh you're Emmanuel you're with me lord நீ என் கூட இருக்க எனக்கு கவலை இல்லை சுவாமி அந்த படகில் இயேசுநாதர் இருந்தபடினால் தான் படகு மூழ்கும் நேரத்தில் இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதற்றி மறுபடியுமாய் அந்த படகு அமைதியாய் பயணம் செய்ய உதவி செய்தார் உன் குடும்பத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு நல்லா இருந்த ஒரு வாழ்க்கை நல்லா இருந்த ஒரு சூழ்நிலை பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கு இடிஞ்சு போயிருக்கு எல்லாம் இழந்து நான் நிற்கிறேன் ஒரு காலத்தில் ஒரு நாட்கள் இப்படி இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என் சூழ்நிலை எப்படி இருக்கு மறுபடியுமாய் எழும்புவேனா மறுபடியுமாய் என் வாழ்க்கை மாறுமா கர்த்த சொல்கிறார் நீ எழும்புவா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது arise my brother arise hallelujah எழும்பு கர்த்தர் வாழ்க்கையில இழந்ததை திருப்பி கொடுப்பார் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் His name is Jesus His name is Jesus His name is Jesus His name is Jesus His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. God's only Son. அவர் நாமம் இயேசு அவர் நாமம் Look at you oh my Jesus அவர் நாமம் தேவ மைந்தன் அவர் ஆமென் தேவ மைந்தனே கரங்களை உயர்த்தி இம்மானுவேல் Hey, hey.
எடுத்து நடத்துவார். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம். ஹல்லேலூயா. உன்னோடு இருப்பேன் சொன்னவர்கள் விலகி இருக்கலாம். அன்பு காட்டினவர்களுடைய அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நேசித்த அன்புகளை இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நேசிக்கிற ஒரு அன்பு அது, இயேசுவின் அன்பு. ஓ, அவர் மேல நம்பிக்கையோடு கூட சொல்லுவோம், நம்புவேன் உம்மை ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவீங்களா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. One more time சொல்லுங்க அப்பா பாத்து. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.
God loves you, my brother, my sister. He loves you so much. He loves you so much. ரொம்ப நேசிக்கிறார். உன்னை யாரு நேசிக்கிற நினைக்கிறியா? கைவிடப்பட்டவள் என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் தனிமேல இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் உன்னை பார்த்துச்சுட்டார். He loves you. My daughter, my son, God loves you. இந்த செய்தியை விட ஒரு பெரிய செய்தி இல்லை. He loves you. He is with you. அவர் நேசிக்கிறார். அவரோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன் தாயின் கற்பத்தில் உன்னை பாதுகாத்தவர், இதுவரை கொண்டு வந்தவர், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். God have a plan and purpose. இதுவரை நடத்துற எதுக்கு கொண்டு வந்தார்? இதுவரை குணையை கொண்டு வந்தார். ஏன் ஜீவன் வச்சிருக்காரு? உன் மூலியமாய் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் கண்களால் காண வேண்டிய காரியங்களை காண உதவி செய்வார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அதிசயங்களை காண செய்வார். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இந்த நாட்களிலே வரப்போகிற புதிய ஆண்டிலே நிச்சயமாய் நீ தேவ மகிமை நீ காண்பாய். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Very soon you'll be a testimony, living testimony. நீ சாட்சி கடிதம் எழுதுவாய். ஓ, கர்த்தர் செய்த மகிமையை, கர்த்தர் செய்த அற்புதத்தை நீ உயர்த்தி பாடுவாய். Hallelujah. God will never put you to shame. One more time, tell you, God loves you and God is with you. Emmanuel, He is with you. God bless you. God be with you. Amen. Praise God. Praise God. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். Are you ready to receive the word of God? என்னோடு கூட ஏசையா 9:6 எடுத்து வாசித்து பாருங்கள். Isaiah 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். சற்று வித்தியாசமாய் தியானிக்க போகிறோம். அவருடைய நாமங்களை குறித்து தியானிக்கும் பொழுது மத்தேயு 1:2 5 சொப்பனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 5 நாமத்தையும் சொப்பனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சொப்பனங்கள் நாமத்தின் வரிசையிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே ஆண்டவருடைய 5 நாமம், நேம்ஸ் இல்ல, நேம் ஆஃப் த லார்ட். அப்போ இந்த 5 நாமம் என்ன சொல்லுகிறது? சொப்பனத்தின் மூலியமாய் இந்த 5 நாமங்களை ஆண்டவர் விளக்கி நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மத்தேயு 1:2 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 5 விதமான சொப்பனத்தை பார்க்கிறோம். இதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிறார். முதலாவதாக ஒரு சொப்பனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 1:20 உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். Matthew 1:20, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, in a dream சொப்பனத்தில் காணப்பட்டு, பிரைஸ் லார்ட், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Number 1, in a dream, சொப்பனத்திலே. இன்னைக்கு செய்தி அதுதான், கர்த்தருடைய நாமம் 5, பிரைஸ் லார்ட், 5 சொப்பனங்கள். இந்த 5 சொப்பனங்களும் வரிசையிலே கர்த்தருடைய நாமத்தை, அந்த 5 நாமத்தையும் வரிசையிலே சொப்பனத்தின் மூலமாக அது விளக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது சொப்பனம், இன் அ ட்ரீம், ஹாலலூயா, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது சொப்பனத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? பிரைஸ் லார்ட், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினாலே உண்டானது. பிரைஸ் லார்ட். முதல் நாமம் என்ன தெரியுமா? வண்டர்ஃபுல், அதிசயமானவர், அதிசயமானவர். இந்த முதல் சொப்பனத்துக்கும் முதல் நாமத்துக்கும் there is a great connection. Hallelujah. அதிசயமானவர், வண்டர்ஃபுல். ஏன் தெரியுமா? கன்னிகை கற்பவதியாகி, பிரைஸ் லார்ட், குமாரனை பெறுவது என்று சொல்லும் பொழுது ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். Hallelujah. தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பின் பார்வையிலே மரியாள் கரைப்பட்டவளாய் இருக்கிறாள். ஆனால் மரியாளின் பார்வையிலே இது ஒரு அசாத்தியம். Praise the Lord. Hallelujah. We can see impurity.
And we can see impossibility. Praise the Lord. Yosepin parveku, oh, the impurity. Mariyal oru karaippattavala irukkiral. Anal Mariyalude parvai eppadi endru sonnal, idu oru asathiyam. Impossibility. Idu nadakkakoodiya kaaryama endru solli. Deva pillaigale, indha soppanathukkum indha naamathukkum enna என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா, அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். இன்றைக்கு யோசேப்பை வாழ்க்கையில, மரியாளுடைய வாழ்க்கையில இந்த சொப்பனத்தில் பார்க்கும் பொழுது அவள் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாள், கரைப்பட்டவளாய் இருக்கிறாள். ஆனால் அதிசய நாமம் கொண்டவர் பிரைஸ்லாட் அவனுடைய எல்லா கரைகளை நீக்கி அவருடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்து ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி குமாரனை பெற்றது ஒரு அதிசயமே. ஹாலலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய தவறான எண்ணங்களை கர்த்தர் மாற்றி உன் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார் என்று இந்த முதல் சொப்பனத்திலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தவறாய் நீங்கள் பேசப்படலாம், தவறாய் குற்றம் சாட்டப்படலாம். பிரைஸ் லார்ட். செய்யாததை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கலாம். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. நீங்கள் கரைப்பட்டவள், கரைப்பட்டவனை போல உலக பார்வைக்கு நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் உடைய உண்மையான வாழ்க்கையை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பிரைஸ் லார்ட் அவர் அதிசயத்தை செய்யக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். இதுதான் முதல் தரிசனத்திலே, முதல் சொப்பனத்திலே கர்த்தர் தன்னுடைய நாமத்தை விளக்குகிறார். இரண்டாவது சொப்பனத்தை பார்க்கிறோம். மத்தேயு 2:12 Matthew 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, யூ மஸ்ட் ஃபாலோ மை மெசேஜ். ஆனுடைய நாமத்தை குறித்த 5 நாமத்தை பார்த்தோம். பிரைஸ் லார்ட். மத்தேயு 1:2 5 சொப்பனங்கள். இந்த நாமத்தின் வரிசையிலே தான் 5 சொப்பனங்கள் இருக்கிறது. முதல் சொப்பனத்தில் அவர் அதிசயமானவராய் அவர் தன்னை வெளிப்படுத்தி, ஹாலலூயா, எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்து விலக்கி, பிரைஸ் லார்ட், ஆண்டவர் மரியாளை ஆசீர்வதித்தார். ஆம், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதித்து அதிசய நாமவர் இவங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். நம்பர் 2, சொப்பனத்தில் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் சாஸ்திரிகள். இரண்டாவது, அவருடைய நாமம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர், இன் அ ட்ரீம், இன் அ ட்ரீம். சொப்பனத்திலே இந்த சொப்பனம் எதை குறிக்கிறது? இஸ் அ கவுன்சிலர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஏன் தெரியுமா? சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ் அ கவுன்சிலர், இஸ் அ கவுன்சிலர். உனக்கு ஆலோசனை கொடுப்பார் எந்த வழியாய் நடக்க வேண்டும். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இஸ் அ வெரி குட் கவுன்சிலர். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், லூக்கா 5:4-5 வாசித்து பாருங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு பேதருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ராத்திரியெல்லாம் பேதுரு வலையை போட்டு மீன் பிடிக்க தேடின பொழுதும் அவனுக்கு மீன் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு கொடுக்கிறார் ஆலோசனை, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஹாலலூயா. ஜீசஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் எ கவுன்சிலர். ஹாலலூயா. உன்னுடைய வியாபாரத்திலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன் வாழ்க்கையிலே அன்றுபடி ஆசுவத்தை காணும்படியாய் அவர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த சொப்பனத்தின் மூலம், இரண்டாவது சொப்பனத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு என்ன விளக்கி சொல்லுகிறார் தெரியுமா? ஐ எம் எ கவுன்சிலர், நான் ஆலோசனை கர்த்தர். அது மாத்திரமல்ல, யோவான் 21:6 John 21:6, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலைகளை போடுங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கே என்ன உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹாலலூயா. இந்த இரண்டாவது சொப்பனத்திலிருந்து கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற காரியம், மகளே, மகனே, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என் ஆலோசனை கேட்க ஆயத்தனமா இருக்கிறாயா? நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். லிசன் டு ஹிஸ் கவுன்சிலிங். It may be a business, it may be a ministry, a family matters, your job, whatever, your future, whatever it is. அவர் ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது ஆலோசனை கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஸோ முதல் சொப்பனத்தில் அவர் அதிசயமானவராய்
காரியத்தை செய்கிறார் என்பதை கர்த்தர் உணர்த்தினார். இரண்டாவது சொப்பனத்திலே நான் ஒரு பிரேசலர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், என் ஆலோசனை கேட்டு நீ நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண்பாய். மீனே கிடைக்காத பேதுடைய வாழ்க்கையில வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. ஹாலேலூயா. அவர் சத்தத்தை கேள், அது குடும்பத்தை குறித்ததா இருக்கலாம், வியாபாரத்தை குறித்ததா இருக்கலாம், ஊழியத்தை குறித்ததா இருக்கலாம், சபையை குறித்ததா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததா இருக்கலாம். Sit in the presence of God. Ask God to counsel you. God will counsel. Number 3. மூன்றாவது சொப்பனம் மத்தேயு 2:13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் பிரைஸ் லார்ட் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவநாம மூன்றாவது சொப்பனம் in a dream. In a dream, சொப்பனத்தில் இங்கே நடக்கிற காரியம். இந்த மூன்றாவது சொப்பனத்திலே ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், அவருடைய நாமத்திலே மூன்றாவது நாமம் வரிசையிலே மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஹாலேலூயா. இந்த சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஏரோது ஒரு பெரிய ஒரு தலைவனாக இருக்கலாம். He may be a great leader. Herod may be a great leader, praise the Lord, but Jesus is the greatest. Hallelujah. அவர் கிரேட் தான், ஏரோது ஒரு கிரேட் தான். Hallelujah. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி பிடித்தமா, greatest God. He is the greatest Jesus. Hallelujah. பிரியமானே, உனக்கு வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி உன்னை அழிக்க இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் நினைக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசாயா 41:12, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் அவர்கள் மறைந்து போவார்கள். Even if you look for your enemies, you will not find them. The people who fight against you will disappear. The மூணாவது இந்த சொப்பனம் மூணாவது நாமத்தை குறிக்கிறது. என்ன நாமம்? இஸ் அ மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவான், சொர்ந்து போகாதே. நான்காவது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறோம், மத்தேயு 2:19-20. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டி கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். ஹாலேலூயா. நாலாவது சொப்பனம் இன் அ ட்ரீம். சொப்பனத்திலே நாலாவது நாமத்திலே சொல்லப்பட்ட நாலாவது நாமம் எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. ஹாலேலூயா. ஏன் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளை குறித்த அக்கறை அப்பாவுக்கு தான் உண்டு. ஹல்லேலூயா. The father cares for the child. Hallelujah. வேதத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், Mark 9:17-22. ஒரு மனுஷன் தான் பிள்ளையை குறித்து மிகுந்த வேதனையோடு, ஏசப்பா என் பிள்ளை தீய பார்த்தா தண்ணீரை பார்த்தா சாகணும் நினைக்கிறான், ஊமையும் செவிடுமான ஆவி என் பிள்ளையை காப்பாற்றுங்கப்பா. அப்பா தன் மகனுக்காக துடிக்கிறார். அப்பாவுடைய உள்ளம் இஸ் எ இட்டர்னல் ஃபாதர், தேவ பிள்ளையே. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை தருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு உலக பிரகாரமான தகப்பன் கடந்து போகலாம். ஹாலேலூயா. The earthly father may die and they may leave us. அப்பா இல்லையே நினைக்கலாம், நமக்கு அப்பாவா இருந்த உலகத்துக்குரிய அப்பா கடந்து போனாலும் இட்டர்னல் ஃபாதர் இஸ் வித் யூ. பிள்ளையை குறித்து கவலைப்படுகிற, ஓ தன் மகளை குறித்து கவலைப்படுற நல்ல ஒரு தகப்பன் அவர், சோர்ந்து போகாதே. இந்த நாலாவது சொப்பனத்தின் மூலியமாய் தன்னுடைய நாலாவது நாமத்தை குறித்து நான் நித்திய பிதா என்று சொல்லி கர்த்தனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாய் ஒன்று, மத்தேயு 2:22-23 வாசித்து பாருங்க. ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்த யூதையாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்ற தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு இன் அ ட்ரீம், Matthew 1:2, in a dream, சொப்பனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே நாமம்
ஐந்து. இந்த ஐந்தாவது நாமம் இந்த சொப்பனத்தில் பார்க்கிறோம். பிரைஸ் லார்ட், இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. ஏன் தெரியுமா? பிரைஸ் லார்ட், இவர்கள் எங்கே வந்து வாசம் பண்ணுவார்களா தெரியுமா? நாசரேத்தில் வந்து வாசம் பண்ண. நாசரேத் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். ஹல்லேலூயா, தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் peace, glory to God, hallelujah. He dwelt in a city of Nazareth, hallelujah. அந்த பட்டணத்திலே வந்து வாசம் பண்ணினார்கள். பிரியமான தேவ பிள்ளைய, இது எதை குறிக்க தெரியுமா? ஒரு சமாதானத்தை குறிக்க. சமாதான பிரபு உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோரோடு கூட வாழ்ந்தார். பிரைஸ் லார்ட். அவர் தங்கியிருந்தார், நாசரேத்தில் தங்கியிருந்தார். வேதத்தில் வசனம் போட்டிருக்கு, யோவான் 1:46, அதற்கு நாத்தானுவேல், நாசரேத்திலிருந்து யாதொரு ஒரு நன்மை உண்டாக கூடுமா? இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாய் அவர் அங்கே தங்கினபடினாலே, பிரைஸ் லார்ட், அங்கே நன்மை உண்டானது. ஹல்லேலூயா. ஆகினால்தான் பேதுரு அந்த பிறவி அந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறார், நசரேனாக இயேசுவி நாமத்தில், வெறும் இயேசுன் பயன்படுத்தல, நசரேனாக இயேசுவி நாமத்தை எழுந்து நட. ஆம் பிரியமானே, அவர் நசரேனாக இயேசு. ஆமென். ஸோ இந்த ஐந்தாவது சொப்பனத்திலிருந்து தேவன் நமக்கு காண்பிக்கிற காரியம், சமாதான பிரபு, பிரைஸ் லார்ட், அவர்கள் வந்து வாசம் பண்ணினார்கள். ஆம் பிரைஸ் லார்ட். கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஏசாயா 32:18, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. நாசரேத் என்று சொல்லும்போது ப்ரிசர்வேஷன், அக்கார்டிங் டு த நேம், இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் peace and it's a place of preservation. தேவ பிள்ளையே, வாழ்க்கை சமாதானமாய் தங்க உதவி செய்வார். ஐந்து அவருடைய நாமம், பிரைஸ் லார்ட், ஐந்து சொப்பனம். இந்த ஐந்து சொப்பனத்தின் மூலியமாய் கர்த்தருடைய நாமத்தை நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் சொப்பனத்தில் அவர் அதிசயமானவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது சொப்பனத்திலே ஆலோசனை கர்த்தராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது சொப்பனத்திலே வல்லமையுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான்காவது சொப்பனத்திலே நித்திய பிதா என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஐந்தாவது சொப்பனத்திலே சமாதான பிரபுவாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலியமாய் தன்னுடைய நாமத்தின்படியாய் உங்களை வழிநடத்துவாராக. பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நாமங்களின்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவீராக, ஆலோசனை கொடுப்பீராக, அதிசயங்களை செய்வீராக, எதிர்த்து வருகிற எல்லா எதிர்ப்புகளை நீக்கி சமாதானத்தின் சந்தோஷத்தை தந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறேன். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அதிசயங்களை காண செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We want to wish you all a Christ-centered Christmas and blessed New Year. God bless you. God be with you.